நம்ம நார்மலாக மொபைலுக்கும் சரி லேப்டாப்பும் சரி நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி யூஸ் பண்ணுறப்பல ஒரு சில மஸ்ட் ஹேவ் ஆப்ஸ் ஃபார் பிசி, அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ஆப்ஸுமே நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மட்டும் தான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் இருக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் போகிறது முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா வெல்கம், ஐ எம் மகேஷ், ஐ எம் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன கேட்க போகிறேன், லைக் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை இதில் போகிற வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அது எப்படி என்ன சொல்கிறதுன்னு நினச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அனுப்பி விட்டுருங்க. அது மூலமாக நான் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னு. ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஐஓபி அன்இன்ஸ்டாலர். நம்ம பிசியில் எக்கச்சக்க ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், பட் அதில் யூஸ் இல்லாத ஆப்ஸ்லாம் நீங்கள் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அந்த மெத்தட் மூலமாக அன்இன்ஸ்டால் நினைக்கிறேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால பெரிய மிஸ்டேக்லாம் ஒன்றும் இல்லை, பட் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஒரு சில ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போயிடுது, இல்லைனா அந்த ஆப்போட ஜங்க் ஃபைல்ஸ் ஃபோல்டர் அதெல்லாம் அப்படியே இருந்தது. ஐஓபி அன்இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறப்ப அது டோட்டல் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிடுது. டோட்டல் ஆப்ஸ் மீன்ஸ் டோட்டல் ஃபோல்டர் அந்த கேச் ஃபைல் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் அன்இன்ஸ்டால் பண்ணிடுது. அண்ட் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ஆப்ஸை கூட அன்இன்ஸ்டால் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. பவர்ஃபுல் அன்இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்த ஆப்மே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன் இருக்குது, பண்டில் வேர் கிளீன் பண்ணிக்கலாம், அண்ட் ரீசனாக இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அண்ட் உங்கள் பிசியில் எது அதிகமான ஸ்பேஸ் இருக்கிற ஆப்ஸ்லாம் பார்த்து அதையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் அதான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஆப்ஸ்லாம் பார்த்து எது இதுன்னு பார்த்து அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை அடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம், அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சூப்பர் ஃபியூச்சர் இருக்குது, விண்டோஸ் ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறது லைட் எடிஷன் ஸோ எனக்கு இந்த மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மல் எடிஷன் யூஸ் எத்தனை ஆப்ஸ் கிடையாதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கணும். இந்த லைட் எடிஷன் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே கார்ட் பட்டனில் லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள், மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு. நம்ம லிஸ்ட்டில் சைடாக பார்க்க போகிறது ப்ரௌசர் தான். ப்ரௌசர் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே ப்ரௌசர் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க, பட் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் க்ரோம் ப்ரௌசர் தான் வச்சிருப்பாங்க. பட் நான் சொல்கிறது ஒபரா ப்ரௌசர், நார்மல் ஒபரா ப்ரௌசர் கிடையாது, ஒபரா ஜிஎக்ஸ். நான் மோஸ்ட்லி இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இதோட லுக்கு தான், சூப்பர் ஜஸ்ட் ஆசம். இது பேசிக்காக ஒரு கேமிங் ப்ரௌசர். ஸோ ஃபஸ்ட் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன கேம் வருது, என்னென்ன கேம் லான்ச் ஆயிருக்கு, என்னென்ன கேம் ஃப்ரீயில் இருக்குது அதெல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கேம் வருது அப்படின்னு. வீடியோ சொல்ல ரியலாகவே இது சூப்பர் ப்ரௌசர். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டுருங்க, பட் லுக் வைஸாக நீங்கள் ஒரு ப்ரௌசர் சேஞ்ச் பண்ணி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒபராவாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா செம்ம லுக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் இருக்குது, ஆட்ஸ் வேறு லிங்க்லாம் இல்லை, ஸ்டேட் வெப்சைட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் தேடாக போகிறது வென்டாய் பூட்டபிள் யூஎஸ்பி மேக்கர். நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற பசங்க இருக்கீங்கன்னா இந்த சர்வர் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். இல்லை உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் தான் இருக்குது, பட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஓஎஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் நினைக்கிறீங்கன்னா அடிக்கடி நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது வந்து வேஸ்ட் ஆஃப் த டைம். இந்த சர்வரில் ஒரு வாடி நீங்கள் பூட் பண்ணால் போதும், இந்த சர்வரில் ஜஸ்ட் நீங்கள் யூஸ்பி பிளக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஓஎஸ் ட்ரை பண்ண நினைக்கிறீங்களோ அது யூஎஸ்பியில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓஎஸ் போகிறப்ப இந்த சர்வர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்வரில் எப்படி யூஸ்பி பூட் பண்ணுறது தெரியலன்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிறது எஃப்எக்ஸ் சவுண்ட் என்ஹான்சர். இது என்னோட ஃபேவரட் அப்ளிகேஷன். இந்த சார் முன்னாடி வரைக்கும் ஒரு சில ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும், பட் இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ், இதை ஃபுல்லாக 100% ஃப்ரீ பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இந்த வீடியோ மேக் பண்ணுற டைமில் தான் இந்த வெப்சைட்டை போய் பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஃப்ரீன்னு போடுறது, சூப்பர். இந்த சாஃப்ட்வேர் யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கண்டென்ட் வாட்ச் பண்ணுவீங்க, இல்லை மூவிஸ் நிறையா பார்ப்பீங்க, இல்லை மியூசிக் கேட்பீங்க, இப்படி எது பண்ணாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சவுண்ட் எடிட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அண்டு உங்கள் சிஸ்டம் சவுண்டு லோவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அது பூஸ்ட் பண்ணிக்கலாம், இது உங்கள் சிஸ்டம் சவுண்டை பூஸ்ட் பண்ணி விட்ரும். அண்ட் இதில் நிறைய ப்ரீசெட் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது என்னோட ஃபேவரட் அப்ளிகேஷன். நான் எப்போ ஓஎஸ் இதை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பிசி ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிடுறேன், அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். சும்மா ஒன்று சொல்ல ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஸோ என்னென்னமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு போனஸ் டிப் சொல்கிறேன், டிப்போ டிப்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கிங்களா. நம்ம சார்ஜ் போட்டு லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை கேம் விளாண்டுருப்போம், இல்லை எடிட் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஏதோ ஒன்று பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் சார்ஜ் ரிமூவ் பண்ணுறப்ப உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக வரது நோட் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ்க் பாரில் இருக்க பேட்டரி ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் ப்ரோ, ரைட் கிளிக் பண்ணுங்கள். நார்மல் கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டரி தான் ஷோ பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பவர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற பேட்டரி பிளானோட காரணம் காட்டும், அதில் வந்து சைடில் வந்து சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டேப் ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் வாங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அதோட நேம் காட்டும். இப்போ இன்னொருத்தருக்கு வந்து ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு, ஸோ ஏஎம்டி கார்டு. நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேர் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் காட்டும், அதாவது ரெண்டு ஆப்ஷன் காட்டும், ஒன்று ஆன் பேட்டரி, ஒன்று ப்ளக்டின். ப்ளக்டின் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவேன்னா அது டிஃபால்ட் அப்படியே இருக்கட்டும். ஆன் பேட்டரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ், ஆப்டிமைஸ் பர்ஃபார்மன்ஸ்னு. மேக்ஸிமைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ நீங்கள் கேம் விளாடுங்க இல்லை எடிட்டிங் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், பட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இது சேஞ்ச் பண்ணுறதுனால உங்கள் பேட்டரியோட கன்சூம்ஷன் ஓவராக இருக்கும், ஓவராக உங்கள் பேட்டரி கன்சியூம் ஆகும்.
ஸோ ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணுறப்ப மட்டும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. மித்த டைமில் ஆப்டிமைஸ் பேட்டரியில் வச்சுக்கோங்க, இது உங்கள் பேட்டரியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. அண்ட் வேறு எதுவும் வீடியோ என்ன கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். அண்ட் எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அவ்வளோதான், பாய்.